ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ காலத்து 10:30 ஆச்சு. இங்கே கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இல்லை. அப்போ கரண்ட் இல்லாதது கொண்டு வெளியே வந்து நிற்கேன். கரண்ட் உண்டங்கி வல்லதொக்கே டிவியொக்கே பார்க்கலாமா இருந்து. இப்போ நான் வந்து சோறு ஜெய அரிசி எங்களுக்கு நிறைய நேரம் வேகும். நமக்கு தெரியும் ஜெய அரிசி வந்து 2-3 மணிக்கூர் வேகும். அது காரணம் காலத்தை நான் இப்போ ஜெய அரிசி வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் வந்து நிற்கேன். அதுக்கு பாட்டுக்கு அது இருந்து வந்துட்டே இருக்கு. நம்ம போய் இடக்கிடக்கு ஒன்று என்ன சொல்ல கிண்டி வச்சு கொடுக்கணும், தண்ணி உண்டான்னு பார்க்கணும், அவ்வளோதான் வேலை. அப்போ இப்போ கரண்ட் இல்லாதது கொண்டே வெளியே நிற்க, வீட்டுக்குள்ளே சூடு எடுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டும் கடலை கறியுமா இருந்தேன் எனக்கு. அப்போ ஷானு ஸ்கூலு போயாச்சு. அனு எங்கே அனு ஒளிச்சு நிற்க? அனு தான் நிற்கா. கரண்ட் இல்லாத கொண்டு படிக்க முடியலை. வைஃபை கனெக்ஷன் வீட்டில், அப்போ கரண்ட்டு போகும்போது வைஃபை அது போகும் இல்லை. அப்போ நெட் இருக்காது, அது காரணம் படிக்காமல் இதாக நிற்க. பின்ன என்ன என்னது கீரை வித்து நான் அண்ணன் ஒருபாடு நாளாச்சு. நீங்கள் ஒருபாடு நாள் முன்னே ஒரு கீரை காட்டியும் கொண்டு இது கோழிப்பூவான்னு ஒன்று நான் நினச்சேன். நாங்கள் தெரியல என்னென்னு, ஆனால் அது உண்மையில் கீரை இருந்து நாங்கள் நினச்சா அது கோழிப்பூ அதே போல் ரெட் கலரில் வருமா? அது நட்ட ஓரமாக உண்டு, கோழிப்பூ நட்ட ஓரமை, ஆனால் கீரை வித்து விட்ட ஓரமை உண்டு. அப்போ என்ன தான் வருதுன்னு தெரியலை. தெரியாமல் அதை அப்படியே விட்டுருந்தோமா, விட்டுருந்தப்போ அது வளர்ந்து வலுதாகி கீரை அதுக்கு வித்து வந்து அதை அதான் இப்போ கையில் எடுத்து வச்சுருந்தேன். நான் இப்போ அதை காட்டுதேன், இங்கே வாருங்க. இது கோழிப்பூன்னு சொல்லி நான் அதை கட் பண்ணலை, ஆனால் இது கீரை இருந்து கீரை தான் வித்து எடுத்தது கையில் வச்சுருக்கல. இது கீரை வித்து, இது கீரை இருந்து, ஆனால் இது இன்னி சமையலுக்கு இது எடுக்க முடியாது. ஏன்னா முட்டுச்சு, கீரை நல்லா பெருசாகி முட்டுச்சு. இது இன்னி கூட்டு வச்ச பற்றாது. அப்போ இதில் உள்ள வித்து எடுத்து நமக்கு கீரை இந்த தை உண்டாக வேண்டி நமக்கு போட முடியும். இதை இங்கேயும் ஒன்று நிற்கி பார்த்த பாருங்க, இதில் நிறைய வித்து நிற்க. கீழே குட்டி குட்டியாட்ட கீரை நிற்க. என்னது கேமரா ஒரு மங்கல் அதான் நிற்க. குட்டி குட்டி கீரை ஃபஸ்ட்டு எனக்கு நான் நினச்சது இது கோழிப்பூ வருதுன்னு. ஏன்னா அது கோழிப்பூக்கு நாங்கள் வித்துட்ட மருந்து. என்ன பண்ணுறது, ரெண்டு ரெட் கலரில் இருக்கா, அப்போ ரெண்டும் கன்ஃபியூஷன். பின்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனு வீட்டில் உள்ளது கொண்டு எனக்கு டைம் பாஸ் ஆகும், ஒற்றைக்குன்னு தோணாது. இனி அவள் படித்த போய் கிளம்பி நான் ஒற்றைக்கு ஆவேன். இவள் உள்ளது கொண்டு எப்பவும் விடுக்காத, இவள் உள்ளது கொண்டு எப்பவும் என்னெங்களுக்கு சொல்லி எங்களுக்குள்ள நாங்கள் என்னெங்களும் சண்டை உண்டாக்குறது. இவளை படி ஒன்றும் அப்படி. ஆனால் வீட்டில் எனக்கு ஹெல்ப் ஒன்றும் பண்ண மாட்டா. நீங்கள் தப்பாக யாருன்னு நினைக்கிறது, படி ஏதாவது வேலை சென்ன உடனே படித்தது என் புக்கு எடுப்பாள். அப்போ அந்த வேலை செய்யண்டா, அப்போ அதுவும் புக்கு எடுப்பாள். படித்தக்கு நிறைய படித்திருக்குன்னு அப்படி அனு உள்ளது கொண்டு ஒற்றைக்குன்னு ஃபீல் இருக்காது. பின்ன என்ன, அதான் ஹேர் கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் கட் பண்ணேன். என்ன முடி என்னாச்சு தெரியுமா, வந்து நிறைய இப்படி கீழே வந்து ஒரு மாதிரி டெட் ஹேர்னு எழுவோமே, அதுபோல் நிறைய ஒரு மாதிரி என்ன சொல்லணும், அதை அப்படி மேலே கீழே அப்படி நிற்கும் நிறைய, நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு. அப்போ நான் என்ன நினச்சேன், எவ்வளோ மேலே நிற்கும் அவ்வளோ மேலே கொண்டு வச்சு கட் பண்ணி இவ்வளோ தான் இருக்குது. அல்லைங்களே என்ன நிறைய முடி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் உண்டு. ஆனால் இப்போ தீர குறைஞ்சி நல்ல குட்டியாக்குன்னு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஆனால் இப்போவும் அந்த டெட் ஹேர்னு இந்த முடி உண்டுல்ல, அது நல்லா வளரவே இல்லை, அப்படி ஒரு மாதிரி தான் நிற்கும். இனி என்ன பண்ணுறது, வயசு போகும் நம்மளை முடியும் அதுபோல் ஆகிப்போம், வயசாகும். ஒன்று எங்களை இங்கே நம்மளை ஹேரு பராமரித்தது அந்த அளவுக்குள்ள திங்ஸ் ஒன்றும் கிட்டாது. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை அதுபோல் தான். நம்மளை ஊரில் இங்கே நம்ம இதெல்லாம் ஹேரும் இல்லை போட்டு நல்லா வளர்த்த முடியும், இதொன்றும் இங்கே கிட்டாது. பின்ன வெள்ளம், ஓ சாரி வெள்ளம் இல்லை தண்ணி வந்து இங்கே தண்ணி வந்து குளோரின் தண்ணியாக்க. அப்போ அது கொண்டு ஹேர் ஃபால் ஆகும், ஹேரெல்லாம் என்ன சொல்ல அப்படியெல்லாம் இருக்கு. என்ன வேற என்னெல்லாம் விசேஷங்கள் உங்கள் வீட்டில்? இப்போ அனு எப்போ என்ன சொல்லுவா தெரியுமா, அவளுக்கு தான் இந்த வீட்டில் நிறைய முடியணும் இல்லைவா. ஏன்னா நானும் கட் பண்ணேன், ஷானு ஷோல்டர் கட் பண்ணேன். அப்போ அவளுக்கு மட்டும்தான் இப்போ முடி உண்டுதா? ஓவரானு இல்லை, எங்கேயும் நீளத்தில் அவளுக்கு கொஞ்சம் கூடுதல் உண்டு. அது ஆனப்போ நான் எனக்கு தான் நிறைய முடியணும் இல்லைவா. பின்ன கரண்ட் இல்லாதோண்டு சூடே எடுக்குது. பின்ன இன்னும் சமையலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோறு அடுப்பில் இருக்குதுன்னு சொன்னேன் ஆல்ரெடி. பின்ன சிக்கன் நேட்டு வாங்கி நேட்டையே கூட்டு வச்சாச்சு. அப்போ இன்னும் வேலை கொஞ்சம் கம்மி தான். அப்போ சிக்கன் இருக்குது, சிக்கன் இருந்து வேறு எந்த கூட்டு வச்சாலும் என்ன ஓடாது.
அதோட பின்ன பருப்பு கறி இருக்குது, அதுவும் நேற்று வச்சது. அப்போ என்ன வேலை கம்மி, சோறு மட்டும் வேக வைக்கணும். பின்ன என்ன, வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்னா மைக்ரேன் ஒன்று சொல்லியிருந்தேன், ரெண்டு நாளாக ரொம்ப தலைவலி. தலைவலி வந்தால் கண்டினியூஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் அப்படி வருது. இப்போது நேரம் இல்லைன்னா ஒரு நாள் வந்தால் அடுத்து வராது, ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வந்தால் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக வரும், ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும். அது கலைஞ்சு அதங்க மாறுது. எனக்கு இப்போ ரெண்டு நாள் தலைவலி, இது இன்னும் மூணாவது நாள். ஆதிய நாள் ஈவினிங் தலைவலிச்சுது, அடுத்து மத்தியானம், இன்னும் காலத்துலேருந்தே தலைவலிக்குது. அப்போ நான் மாத்திரை போட்டுண்டா நிற்கிறது. அப்போ இந்த மைக்ரேனுக்கு என்னென்னத்துக்கோ மருந்து கண்டுபிடிச்சேன், இந்த மைக்ரேனு மட்டும் மருந்து பெர்மனண்டாக மாறவுள்ள மருந்து இன்னும் வர இல்லவே இல்லை. நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியாது அத்தனைதான். அப்போ எனக்கு கால் தொட்டால் எனக்கு தலைவலிக்குது. அப்போ தலைவலித்தா ஒன்றும் செய்ய தோணாது, ஒன்றும் பண்ண ஒன்றும் தோணாது. என்ன பண்ணுது அது, பின்ன வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. வீடியோ இடைக்க இடவும் முடியல. ஒன்று நம்மளை குக்கு என்ன என்ன சமைக்குது அதே போடுறது உண்டு, மனசு வரதில்லை. ஒரே இதை வறுத்திட்டா போடுறதுக்கு வேண்டி அது வியூஸே போகல. இப்போ என்ன வீடியோஸ் ஒன்றும் வியூஸ் போகல, என்ன போடுறதும் இல்லை. என்னங்கிலும் போட்டாலும் வியூஸ் போகாதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் மறுநாளாக எடுக்கேன், அது வந்து நேற்று எடுத்தது, இப்போ மறுநாள் எடுக்கிற வீடியோ. இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கீரை புதுசாக கீரை நட்டு விட்டுருக்கேன், பச்சை கீரை. நேரமே சோப்பு கீரை நட்டிருந்தேன், அது காட்டினேன். பின்ன பாலக்கு நட்டிருந்தேன், அதுவும் காட்டினேன். இப்போ சோப்பு கீரை போல் பச்சை இலையில் கீரை வருமே, அது நட்டிருக்கேன். நாயில் நட்டது, ஹஸ்பண்ட் தான் நட்டது. இந்த நடுத வேலை ஒன்று எனக்கு செட் ஆகாது, அதை கட் பண்ணி கூட்டு வந்த வேலை தான் எனக்கு செட் ஆகும். அப்போ அது நல்ல இப்படி பொடி பொடியாக என்ன சொல்ல குறுத்து இப்படி வந்து நிற்கி நல்ல கணக்கு நல்ல சந்தம் உண்டு, நல்ல ரசம் உண்டு. அப்போ நம்ம இப்போ அந்த கீரை எப்படி இருக்குன்னு பார்க்க பால்கனி போகலாம். ஹாலில் வந்து டிவி ஓடின்ட்டுருக்கு, மாமா டிவி பார்த்துட்டுருக்கு. அப்போ அது வழி போகும்போது என்ன வீடியோ எடுக்க முடியாது, டிவி சவுண்டு ஃபோனில் வரும், காப்பிரைட் ஆகும். எப்போ இப்போ டிவி ஓடுது, அது கொண்டு என்ன வீடியோ இப்போ எடுக்கவே முடியதில்லை. சமையல் வீடியோ கூட எடுக்க முடியதில்லை, ஏன்னா கிச்சன் நான் இதுக்கு முன்னே வீடியோவில் காட்டினேன்ல, கிச்சனும் ஹாலும் வந்து ஒற்றை வாலில் தான் இருக்குது. அப்போ சவுண்டு ரொம்ப வருது, டிவி ஆஃப் பண்ணி போட முடியாது. அப்போ வாங்க நமக்கு பால்கனியில் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பால்கனியில் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா கீரை, இது சோப்பு கீரை. நான் இதுக்கு முன்னே கட் பண்ணிங்கொண்டு கொஞ்சம் கட் பண்ணது, கொஞ்சம் வந்து சின்னதாக குட்டியாக நின்று அது கொஞ்சம் இப்போ பெருசாச்சு. இது கீழே வச்சுருக்கேன், இனி மேலேயும் கொஞ்சம் தொட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு மூணு தொட்டி கீழே இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது பச்சை கீரை, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டி குட்டியாட்டு. எப்போவும் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடும்போது எப்போவும் விற்று போடும்போது அதில் நிறைய விற்று விழுது, அதுகொண்டு அது நிறைய இப்படி வருதா வருது கொண்டு பெருசாகும்போது அதுக்கு நிற்க முடியலை, அவ்வளோ இடம் அதுக்கு பற்றலை, இடம் பற்றலை. அவ்வளோ எல்லா தொட்டிலையும் அப்படி தான் நிற்கி, நல்லா நெருங்கி நிற்கி. அப்போ இது நல்லா வளரது வர விட்டுருக்க முடியாது, ஆனால் அதுக்கு இடம் பற்றாது, கொஞ்சம் பெருசானதும் கட் பண்ண வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் இந்த தொட்டிலெலாம் எவ்வளோ நெருங்கி நிற்கணும், அவ்வளோ நெருங்கி நிற்கி. வித்து அப்படி மேலே அப்படி கரப்பாக தெரியுது, இதில் தெரியலை எனக்கு, ஆனால் நல்லா எங்களுக்கு இங்கே தெரியுது. அப்படி இப்போ நான் அஞ்சு தொட்டியில் அப்படி அஞ்சு இல்லை ஆறு தொட்டியில் இந்த பச்சை கீரை விட்டுருக்கேன். நம்மளை சோப்பு கீரைக்கு அதே டைப்பில் உள்ள பச்சை கலரில் இருக்குது கீரை. இங்கே பாருங்கள் இதில் ரொம்ப நெருங்கி போச்சு வித்து, கொஞ்சம் போடணும் மருந்து வித்து, வித்து போட்டதே நிறையா ஆகி போச்சு, அதுதான் அவ்வளோ ரொம்ப நெருங்கி நிற்கும். அடுத்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு கீரை இந்த சைடு. இது கட் பண்ணி கட் பண்ணக்கு டைம் ஆகி வருது, கொஞ்சம் கூட பெருசானதும் கட் பண்ணணும், இல்லைனா முட்டி போகும். இது வந்து நாலு தொட்டியில் நிற்கி, நாலு தொட்டி நிற்கி, அதுவும் ரொம்ப அழகாக நல்லா கொழு கொழுன்னு வருது. இனி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு நமக்கு கட் பண்ணக்கு அப்படி கட் பண்ணலாம். எப்படி இருக்கு என்ன, இப்போ பார்த்துருப்பீங்க எனக்கு கீரை எல்லாம் நிறைய தொட்டியில் நான் வச்சுருக்கேன், நிறைய தொட்டியில் நிற்கி. இனி அதே குறைய நாள் நமக்கு கூட்டு பண்ணக்கு தகையும் அத்தனையும் நிறைய நிற்கி. அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு விசேஷங்கள் எல்லாம். உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாத வரைக்கும் பாய் பாய்.